வணக்கம் நண்பர்களே, மன அமைதியை தரும் ஒரு அருமையான ஜென் கதையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஒரு சீடன் தன்னுடைய குருக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார். குருவே, எதிர்பார்த்தது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளாகவே இருக்குது. வாழ்க்கை முழுக்க கவலை, சோகம் இப்படி தான் இருக்குது. நிம்மதியே இல்லை, மன அமைதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட குரு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வெறுமனை மூணு வார்த்தையில் பதில் சொல்கிறார். இதை கேட்டுட்டு சீடன் கிளம்பி போயிட்டார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் சீடன் அதே குரு கிட்ட வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குருவே, உங்கள் சக்தியே சக்தி தான். உங்கள் கிட்ட நான் போன முறை வந்த விஷயத்தை சொன்னேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணி வச்சிங்க. அதன்படியே என்னோடய துயரமெல்லாம் போய் என் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மன அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குது. வெற்றி மேலே வெற்றி எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. குருவே நன்றி அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட குரு என்ன சொல்கிறாருன்னா, அதே மூணு வார்த்தை தான், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொன்னார். அருமையான ஒரு கதைங்க, வாழ்க்கையின் உண்மையை புரிய வைக்கும் ஒரு கதை. இப்போ இந்த கதையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிலையான ஒன்று கிடையாதுங்க. எல்லாமே கடந்து போய்கொண்டே இருக்கும். எதுவுமே இங்கே நிலையானதில்லை. நாம் இப்போ இருக்கோம்ல உலகம், அதுவே ஒரே இடத்துல நிற்கலை, சுற்றிக்கிட்டே இருக்குது. நாமும் சேர்ந்து அதனுடன் சுற்றி கொண்டே இருக்கின்றோம். எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நிலையற்ற தன்மை இருக்கின்றது. நமக்கு வெளியில் எப்படின்னு பார்த்தா நமக்குள்ளேயும் நிலையற்ற தன்மை தான். அந்த எண்ணங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், நிலையற்ற தன்மையை புரிஞ்சுப்பீங்க. ஒவ்வொரு நேரத்தில் அந்த எண்ணம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கு. நமக்கு வெளியிலும் நிலையற்ற தன்மை, நமக்கு உள்ளேயும் நிலையற்ற தன்மை. இதில் நிரந்தர தன்மையை எதிர்பார்க்கின்றோம். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு நிரந்தர தன்மை, கிடைச்சது எல்லாம் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற நிரந்தர தன்மையை நாம் எதிர்பார்ப்பதனால தான் நம்ம வாழ்க்கையில் துயரமாக இருக்குங்க. இன்னொன்று, நடக்கிறது ஒன்று தான், அது அப்படியே நம்ம பார்க்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம மனசு வந்து இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படின்னு பிரித்து பார்த்தால் துயரம் நிச்சயங்க, கவலை நிச்சயம், சோகம் நிச்சயம். நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்குள்ளே வர வேண்டும். இதுவும் கடந்து போகும் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். இந்த மனப்பக்குவம் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை மன அமைதியாக இருக்குங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.